Hi friends, welcome to Drama Series. We are going to talk about My Unicorn Girl episode number 11 Tamil. In the last episode, we are going to talk about the heroine Maya. But we are going to hero one mission. That's why the heroine is going to talk about what the problem is. That's why the hero is going to wash my hair. I'm going to wash my hair. ஸ்டைல் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க அது என்னோட ஹேர் உன்னோட விளையாட்டு சாதனம் கிடையாது அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் ஆ சரி ஓகேன்னு சொல்லுவாங்களா அதனால ஹீரோ வேணும்னு என்னோட கண்ணுல ஷாம்பு போட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் ஊதி ஊதி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ வேணும்னு அவங்க தலையில இருக்கக்கூடிய நுரைய எடுத்து ஹீரோயின் மேல பூசி விடுறாங்க இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு ஒண்ணு பெரிய அடி மாதிரி தெரியல அதே மாதிரி எனக்கு கண்டிப்பா இப்ப போயே ஆகணும் பாய் நீயே உன்னோட ஹேர வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ராக்
ஓகே வச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ பேப்பர் வச்சுட்டு நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப ஹீரோயினோட பேக்ல இருந்து ஹீரோயின் ஒரு நாள் ஃபுல்லா பொண்ணா இருந்தாங்க அப்படின்னா என்னெல்லாம் நிறைவேற்றணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட் கீழே விழுந்துரும், அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போறாங்களா? அப்போ ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட மெனிக்கியூருக்கு எவ்வளவு ரூபாய் செலவாச்சுன்னு. நம்ம ஹீரோயின் உடனே ஷாக் ஆயிடுறாங்க, இல்ல இல்ல இல்ல, என்னோட கையில இருக்கக்கூடிய மெனிக்கியூர் வந்து நானா ஆசைப்பட்டு பண்ணல, ஆக்சுவலி நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட இங்க வந்தேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மெனிக்கியூர் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவ கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக நானும் பண்ணினேன், இந்த பொண்ணுங்களே இப்படிதானே, அவங்களுக்கு தேவைன்னா நம்மளையும் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு. அங்க இருந்து மயா வராங்களா, உடனே ஹீரோயின் எழுந்துருச்சு, இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மயாவை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயின் பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால அவங்க அப்படியே நக்கலா பார்த்துட்டு, அப்படியா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு மயா சொல்றாங்க, ரொம்ப நாளா, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை தெரியும், நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோவும் மயாவும் சேர்ந்துட்டு, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம், நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா மயா நம்ம ஹீரோயின் கிட்ட, அதுதான் ஹீரோவா, எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், அவன் எவ்வளவுதான் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் அவன் ஒரு சை பாரு, நம்மளால இன்னைக்கு இந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாது, நான் இன்னைக்கு திரும்ப ஹாஸ்டலுக்கு போயே ஆகணும், இல்லைன்னா இவன் பின்னாடியே வந்து என்ன ஒரு பொண்ணு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. மயாவுக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்குது, கால்வலி குறையும், ஆனா ஹீரோயின் கூட சுத்த முடியாது, எங்க சீன் கட் ஆகுது. இப்ப ரெண்டு கோச்சும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களா, அப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க, ஆனா ஹீரோயின் இல்லாததுனால டீம் மேட்ல இருக்கக்கூடிய இனியொருத்தவங்க போயிருப்பாங்க. கோச் சொல்றாங்க, நாளையில இருந்து உங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது, அதனால கொஞ்சமா நீங்க பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா மறுபடியும் ஐஸ் ஹாக்கி பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆனா நீங்க ஹீரோவை எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாது, ஹீரோவுக்கு கை சரியாகிறது வரைக்கும் அவன் ஹாஸ்டல் ரூம்லேருந்து வெளியில வரக்கூடாது, நீங்க மட்டும் வேணா சும்மா ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, ஆனா ஹீரோவை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஓகே சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப நேரா போயிட்டு எல்லாருக்கிட்டயுமே இந்த பிளான பத்தி சொல்றாங்க. கோச் நம்மள எங்கேயாவது போயிட்டு வர சொல்லிருக்காங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஹீரோவை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்களா. உடனே எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெசார்ட்ட பாக்குறாங்க, இந்த ரெசார்ட் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் உள்ள அடிச்சு பிறண்டு போய் பார்த்துட்டு, இதுல சிங்கிள் ரூம் இருக்கு, பாத் டப் இருக்கு, இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஜாலியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு இருக்கு, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக கூடாது, ஹீரோவை சமாளிக்கிறதுக்கு ஹீரோயின் தான் சரியான ஆள், யார் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. எல்லாரும் ஒரே நேரத்துல கை தூக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா என்ன, எல்லாரும் கை தூக்கிட்டு இருக்கீங்க, நானும் கை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஹீரோயினுக்கு ஆப்ப வச்சுக்கிறாங்க. அப்ப எல்லாருமே சொல்றாங்க, நீ தான் ஹீரோ கிட்ட போய் பேசணும், நம்ம வெக்கேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவன் கண்டிப்பா அப்செட் ஆயிருவான், அதனால நம்ம ட்ரைனிங்க்கு போறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா உள்ள வராங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு என்னாச்சுன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு உன்ன நினைச்சா நிஜமாவே பொறாமை ஆயிருக்குன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, என்ன பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு சொல்றாங்க, உனக்கு கையில அடிபட்டிருக்கிறதுனால நீ பிராக்டிஸ்க்கு வர வேண்டாம், ஆனா பாரு எங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் விட்டாச்சு, ஆனா என்ஜாய் பண்ணவே முடியல, நாளைக்கு ஏதோ ஒரு அவுட்டோர் பிளான் பண்ணிருக்காங்களா, அங்க போனதுக்கு அப்புறமாவும் நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இதை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குது, நீ ரூம்ல உட்காந்துட்டு ஜாலியா இருப்ப, ஆனா எங்களை பாரு நாங்க அவுட்டோர்ல போயிட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. என்ன பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா, டூர் போறதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க பிராக்டிஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் மூணே மூணு நாள் தான், மூணு நாள் கழிச்சு நாங்க வந்துருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க சீன் கட் ஆகுது. இப்ப எல்லாருமே ட்ரிப்புக்கு கிளம்பி போயாச்சு, எல்லாரும் வந்தாச்சா, நம்ம என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஜயா கையில கிடைக்குதா, அதுல என்ஜாய் யுவர் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதுல பிக்கோட பேஸ் வரைஞ்சிருக்கும். உடனே ஜயா பார்த்துட்டு, இது யாரு உனக்கு கொடுத்தது, இதுல பிக்கோட பேஸ் இருக்கு, பிக்கோட பேஸுக்கு மீனிங் என்னன்னு உனக்கு தெரியுமா, இதுக்கு மீனிங் ஐ லவ் யூ அர்த்தம், ஒரு ஆள் இனியொரு ஆளை லவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிக்கோட பேஸ தான் வரைஞ்சு வைப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோவை எப்பவுமே ஹீரோயின் பிக்கட்னு தானே சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் காலையில ஹீரோவுக்காக சமைச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, அதுலயுமே பிக்கோட ஹெட் தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க, பரவாயில்லையே எனக்காக அவ சமைச்செல்லாம் வச்சுட்டு போயிருக்காளே, ஏ மேல கொஞ்சம் அவளுக்கு பாசம் இருக்கதா செய்யுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. எல்லாரும் இப்ப ரெசார்ட்க்கு வந்தாச்சு, எல்லாருமே சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கிறாங்க, அதை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணலாம்னு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை மட்டும் பிளாக் பண்ணிட்டு போஸ்ட் பண்றாங்க, ஏன்னா ஹீரோ பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இப்ப எல்லாருமே கிளம்பி போயாச்சு, இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு அந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாங்க.
போயிருக்காங்களா. அப்ப அங்கிள் போயிட்டு கேக்குறாங்க, ஹீரோயின் ஒன்ன மட்டும் விட்டுட்டு ட்ரிப்பு போயிருக்காளா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே அங்கிள் அவங்க பார்த்த ஸ்டேட்டஸ காமிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அங்கிளை மறைக்காம அனுப்பியிருப்பாங்க, அது அங்கிளுக்கு போயிருந்திருக்கும். அதனால அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்ச உடனே ஹீரோ அப்படியே கோவமா இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பெட்ரூம் குள்ள வந்தாச்சு. ஆக்சுவலி அந்த பெட்ரூம்ல டபுள் பெட் தான் இருக்கும், நம்ம ஹீரோயின் சிங்கிள் பெட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. ஐயோ போச்சே, மூணு பெட் இருக்கு, மூணு பேர் சேர்ந்து ஒரே ரூம்லயா, என் கூட ரெண்டு பசங்க தூங்க போறாங்களா அப்படின்னு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதனால நேரா மயாவுக்கு கால் பண்ணி உடனேயே என்னோட தம்பியை எனக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு இந்த ரிசார்ட்க்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஷான் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த டாக்ஸியுமே வரலையா, ஒரே ஒரு டாக்ஸி மட்டும் தான் வந்து நிக்குது. அதுக்குள்ளயும் நானா இருக்காங்க. நானா சேனை பார்த்துட்டு நீயா, நீ டாக்ஸிக்குள்ள ஏறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சான், நான் தான் இந்த டாக்ஸியை புக் பண்ணேன், அதனால நானும் உள்ள வருவேன், நீயும் நானும் ஒரே இடத்துக்கு தான் போறோம்னு நினைக்கிறேன், அதனால நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்ந்துடுறாங்க. நானா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க, சான் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சானும் நானா ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஷோல்டர்ல தாங்கிட்டு தூங்கி இருக்காங்க. இந்த பக்கம் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே டிக்கெட் கிடைச்சிருச்சு. அதாவது இவங்க ஒரு கார்டனுக்கு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பறிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்க எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வேணாலும் இலவசமா சாப்பிட்டுக்கலாம், அதுக்காக தான் இங்க வந்திருக்கவே செய்வாங்க. யார் யாருக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்தந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. எங்க நீங்க எல்லாரும் கிளம்பி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. எல்லாரும் உடனே அட்டென்ஷன்ல வந்துட்டு லெஃப்ட் ரைட் நாங்க எல்லாரும் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்ற, ஒன்னு காலேஜ்ல இருந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு தானே கோச் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீங்க எல்லாருமே தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும்ல, நான் உங்க எல்லாரையும் கைட் பண்றேன், ஏன்னா நான் தானே இப்ப கேப்டன், அதனாலதான் வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு டூருக்கு வந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு தெரியாம வந்ததுனால ஹீரோ எல்லாரையுமே பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாருக்குமே ஹீரோவுக்கு உண்மை தெரியும் அப்படின்ற விஷயம் தெரியாதுல்ல, அதனால டயரெல்லாம் இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சானும் நானும் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நானா இப்பதான் சான் தூங்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. உடனே ஏ எழும்பு எழும்பு அப்படின்னு சானை அப்படியே எழுப்பி விட்டுடுறாங்க. இப்ப சான் முழுக்கி பாக்குறாங்களா. அப்போ நானா சொல்றாங்க, நீ சரியான லூசு தான், ஏன் மேல இப்படி படுத்து தூங்கி இருக்க அப்படின்னு. அதுக்கு சான் சொல்றாங்க, நீயும் தானே ஏன் மேல தூங்கி இருந்திருப்ப, வா கிளம்பலாம் அப்படின்னு வெளியில இறங்கி போறாங்க. அப்ப நானா கோபப்பட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ டாக்ஸி டிரைவர் திரும்ப வந்து சான் கிட்ட, இந்த பர்ஸ் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அவகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு பர்ஸ சான் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. சானும் இப்ப ஏய் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நானாவை கூப்பிடுறாங்க. ஆனா நானா அதுக்குள்ள கிளம்பிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப எல்லாருமே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு வந்தது தப்புதான், ஆனா ஹீரோ கிட்ட இப்ப யாராவது போய் உண்மையை சொல்லி ஆகணும், இல்லன்னா நம்மளோட வெக்கேஷன் எல்லாமே வேஸ்டா போயிடும், ஹீரோயின் பிளீஸ் போய் பேசு பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினும் பேசலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அப்போ சான் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டே, நீ உன்னோட திங்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்களா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் இங்க இருந்து அடிச்சு பெறண்டு ஓடி போயிடுறாங்க. வேற எல்லா டீம்மேட்ஸும் ஹீரோயின் எங்க போயிட்டு இருக்கா, நம்ம தான் இப்ப ஹீரோ கிட்ட போய் பேசணும் போல அப்படின்னு பின் நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க. இந்த பக்கம் சானும் ஹீரோயினும் யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு பாத்துட்டு சான் கொண்டு வந்ததை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு சரி ஓகே நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட பின் வந்து பேசுறாங்க, ஆல்ரெடி நம்ம இங்க நிறைய ட்ரைனிங் பண்ணிட்டோம், ரொம்ப டயர்டா இருக்காங்க எல்லாரும், அதனால இங்க ஃப்ரூட் ஷாப் இருக்குல்ல, கார்டனும் இருக்கு, அங்க எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறாங்க, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எல்லாரும் இங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க, அதனால எல்லாரும் ட்ரைனிங் எடுத்தே ஆகணும், போய் ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. வின்னும் வந்து எல்லா டீம்மேட்ஸ் கிட்டயும் அதை சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட எல்லாரும் போயிட்டு நீ எங்க போயிட்ட, பிளீஸ் ஹீரோ கிட்ட போய் பேசு, பின் பேசி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. எல்லார்கிட்டயுமே நீங்க ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் போதும், ஆக்சுவலி என்கிட்ட நிறைய ஃப்ரீ டிக்கெட்ஸ் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லா கார்டனையுமே நமக்கு சுத்தி பாக்குறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க, நம்ம வேண்டாம் இந்த வெக்கேஷனை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு எல்லாரோட ஆசையும் நம்ம ஹீரோவே சொல்லிடுறாங்க. அதனால எல்லாரும் ஏய் ஜாலி போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ணா எல்லாரும் பேர் பேரா தானே ஒவ்வொரு கார்டனுக்கு போக முடியும், அதனால யார் யார் கூட போறது அப்படின்னு சூஸ் பண்றதுக்காக பாட்டில சுத்தி விட்டு பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு டீம், பின்னும் இனி ஒருத்தவங்களும் ஒரு டீம், ஜயாவும் இனி ஒருத்தவங்களும் ஒரு டீம்னு ஆயிடுது. இப்போ பின்னுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா பின் நம்ம ஹீரோயினை தான் ஏம் பண்ணிருப்பாங்க, ஆனா அது மாறி போயிடும். ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. அப்போ சான் அந்த இடத்துக்கு வராங்களா, அப்போ ஒரு டைரக்ஷன் போர்ட கீழே தள்ளி விட்டுடுறாங்க, அதை எடுத்து இப்போ வேற சைட்ல மாத்தி திருப்பி வச்சிடுறாங்க. இது தெரியாம தான் பண்றாங்க. ஆனா நானா அந்த பக்கமா வராங்களா, அவங்க வந்து ஹீரோவை தேடி வராங்க. ஆனா இந்த தப்பான டைரக்ஷன் போர்ட பார்த்துட்டு வழி மாறி போயிடுறாங்க. இந்த
பக்கம் எல்லாருமே ஃப்ரூட்ஸ ஜாலியா பறிச்சுட்டு சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தெரியாம போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக எனக்கு தெரியாம போட்டோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ எனக்கு தெரியாம தானே இங்க எல்லாருக்கூடயும் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்த, அதை இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு விட்ட, என்ன மட்டும் பிளாக் பண்ணிட்டு போட்டிருக்க, அதை மட்டும் நான் பாக்கல அப்படின்னா நீ கிட்ட போய் சொன்ன விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தள்ளி வந்துட்டு, ஐ அம் சோ சாரி, நான் தெரியாம உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், ஆனா நான் வேணும்னு போய் சொல்லணும்லாம் சொல்லல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோ, நெக்ஸ்ட் டைமா அப்படின்னா நீ என்கிட்ட நெக்ஸ்ட் டைம் கூட போய் சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் இல்ல 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 அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினோட பக்கத்துல போறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. அதனால அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.